பிக் பாஸ் கடைசி 30 நாள் நெருங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டஸ்டன்ட் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க, எல்லாருமே அக்ரஷனா விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் வந்து கண்டஸ்டண்டை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுடைய எமோஷனலா தூண்டி விட்டு அழுக வைக்க பார்த்தாங்க. அதுல வந்து ஆஜித் ரொம்பவே ஸ்டெடியா நின்னாரு. இன்னொரு பக்கம் ஆரி அவங்க குடும்பத்தை பத்தி பேசினப்ப கூட அழுகல, ஆனா தன்னுடைய வேலையை நீங்க முழுமையா செய்யறீங்கன்னு சொன்ன வார்த்தைக்காக அவர் கண் கலங்கிட்டாரு. ஸோ தொழில் மேல வச்சிருக்க பக்தியை அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு வரப்போற எபிசோடுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இன்னைக்கு அடுத்த வாரம் கேப்டன் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அர்ச்சனா, பாலா, ரம்யா பாண்டியன் மூணு பேர் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வலை மாதிரி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள அவங்க கை மட்டும் போது அந்த பக்கம் வந்து பேக் வச்சிருக்காங்க. அந்த பேகை அந்த வலைக்குள்ள இருக்கிற ஓட்ட வழியா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வெளியில கொண்டு வந்து வைக்கணும். யார் அதிகமா வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க. ஸோ அர்ச்சனா வந்து இந்த வாரம் வெளியில போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிதும் சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அர்ச்சனா வந்து கேப்டன்சியை வின் பண்ணிட்டாங்க. ஸோ கேப்டன்சியை வின் பண்ணாலும் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் எண்டில் கமலஹாசன் சொல்றப்பதான் தெரியும். கேப்டன்சியோடையும் வெளியில போகலாம், அப்படியும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி அவங்க போகல அப்படின்னா அடுத்த வாரம் அர்ச்சனாவை நாமினேட்டே பண்ண முடியாது. ஸோ இந்த வாரம் எந்த கண்டஸ்டன்ட் வெளியில போனா கரெக்டா இருக்கும்ன்ற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.